வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இது தமிழ் சிஎன்சி டெக் சேனலுக்காக உங்கள் பாபு. இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராமிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம், என்னென்னு பார்த்தோம்னா இந்த ஒரு டயக்ராம்க்காக அப்சல்யூட் அண்ட் இன்க்ரிமெண்டல் மெத்தட எப்படி நம்ம வந்து டூ மெயின் பாயிண்ட்ஸ் ஆகுது, ஸோ அதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணோம் அப்படிங்கிறத லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். அந்த லாஸ்ட் வீடியோ வந்து கண்டிப்பாக பார்த்துருங்க, ஏன்னா நம்ம இந்த டயக்ராம் வந்து இந்த வீடியோவிலேருந்து நம்ம வந்து இது பார்ட் டூ பார்ட் த்ரீ பார்ட் ஃபோர் அப்படின்ட்டு நம்ம வந்து டயக்ராம் வச்சு ப்ரோக்ராமிங் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இந்த ஜி கோர்ஸ் அண்ட் கோர்ஸ் வந்து குழப்பறவங்க இதுக்கு முன்னாடி வீடியோஸை வந்து நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதையும் பார்த்துருங்க. ஜி கோர்ஸ் அண்ட் கோர்ஸ் வந்து தரவாகும் பிறகு தான் நீங்கள் வந்து இந்த செஷனை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்து நீங்கள் ட்ரெயினை பார்க்க முடியும். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோட லிங்க்கும் கூட நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் வந்து கன்ஃபார்மாக பாருங்கள். ஸோ லாஸ்ட் வீடியோவில் எங்கே நான் சொல்லியிருப்பேன், ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் அதாவது சாரி நீங்கள் இந்த மாதிரி வந்து டயக்ராம் வீட்லேயே வந்து எல்லாம் போட்டு பாருங்கள், அப்சல்யூட் இன்க்ரிமெண்டல் மெத்தட் வந்து போட்டு பாருங்கள். அது கூட ஜஸ்ட்டு வந்து நம்ம வந்து கோட்ஸ் ஜி கோட்ஸ் எம் கோட்ஸ் மற்ற கோட்ஸ் எல்லாம் எப்படி அப்ளை பண்ணுறது அதுதான் ப்ரோக்ராம் அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் அவர் வந்து நேயர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, என்ன பார்த்தீங்கன்னா இப்போ மெட்டீரியலோட ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட 80 எம்எம் இருக்குதுன்னா நீங்கள் ஒரே டெஸ்க்டாப்பில் இந்த மாதிரி ப்ரோக்ராம் எழுதிட முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. ஸோ நல்ல க்வெஸ்சன். ஸோ அது அப்படி கிடையாது, நம்ம வந்து இந்த தமிழ் சிஎன்சி டெக் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஏபிசிடிலேருந்து ஆனாவானாலேருந்து தான் வரோம். ஸோ அதனால் வந்து அந்த ஒரு டூல் இருக்குதுன்னா அது இது மேலே போயிட்டு வந்தால் என்னவா இருக்கும், அது ட்ராவல் எப்படி ஆகுது, அதுக்கு எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது, அதுதான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஸோ எக்ஸாம்பிள் வந்து இப்போ எல்கேஜி குழந்தைக்கு வந்து ஆனாவானாலே தெரியல, நம்ம வந்து டேரெக்டாக எடுத்தோம்னா டென்த் எல்லாம் காலேஜ் வந்து காலேஜில் நடத்துகிற பாடம் மாதிரி எடுத்தோம்னா முடியாது. அதனால தான் வந்து நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன், பேசிக்லேருந்து எல்லாத்துக்கும் சொல்லித்தரணும் அப்படின்ட்டு. ஸோ அது வந்து ஒரு நல்ல கமெண்ட்டு, அது வந்து நான் அதனால தான் வந்து இப்படி சொல்கிறேன். என்னென்னா நம்ம பேசிக்லேருந்து வரோம், எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் அதுலேருந்து வரோம். ஸோ ஜஸ்ட் என்னென்னா இந்த மாதிரி ஒரு டயக்ராம் இருக்குதுன்னா நம்மளுக்கு டூலு அதுக்கு மேலே எப்படி ட்ராவல் ஆகுது, அதுக்கு எப்படி ப்ரோக்ராம் எழுதுது, அதுதான் வந்து நம்ம பேசிக்காக கற்றுக்கணும். ஸோ அதை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தெரிஞ்சாலே நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஃபர்தராக எப்படி அந்த மெட்டீரியல் ஸ்டாக் டெப்த் ஆஃப் பட்டி எப்படி கொடுக்குறது, ஃபீல்டு எப்படி கொடுக்குறது, வெளியே எப்படி கொண்டு வர்றது, ஸோ அதை பற்றி எல்லாமே நம்ம வந்து தெளிவாக முடியும். இதுலேயே நீங்கள் தரவாகனா அது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக தெரியலாம். ஸோ அதனால் இந்த வீடியோவில் இதுதான் ஃபஸ்ட்டு டயக்ராம் பார்ட் ஒன் அப்படிங்கிறது லாஸ்ட் வீடியோ, அதாவது நான் அப்சல்யூட் அண்ட் இன்க்ரிமெண்டல் மெத்தட் பற்றி போட்டிருப்பேன். ஸோ அதை பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன்லேயே அதை லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ இந்த டயக்ராம் வந்து நம்ம வந்து ப்ரோக்ராமிங்க்கே டேரெக்டாக போயிடலாம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் டோனிங் டயக்ராம் இருக்குது, இது ஒரு டூல்னு நினச்சிக்கோங்க. ஸோ நம்ம ப்ரோக்ராம் ஒரு எடிட் பேஜ் ஓப்பன் பண்ணுறோம், அதாவது நம்ம வந்து சிஎன்சி மிஷினில் ஒரு எடிட் பேஜ் ஓப்பன் பண்ணுறோம், புதுசாக ப்ரோக்ராம் வந்து இந்த மாதிரி டயக்ராம் வந்து ப்ரோக்ராம் பண்ணணும். ஸோ அதுலேருந்து நான் வரேன். ஸோ எந்த ஒரு ப்ரோக்ராமே ஓ அப்படின்ட்டு ஸ்டார்டிங்கில் கொடுக்கணும். ஓ அப்படின்னா ப்ரோக்ராம் நம்பர், ஓகேங்களா? கண்டிப்பாக ஓ அப்படின்ட்டு நம்ம எடிட் பேஜில் ஒரு இன்டர்லாக் கீ ஓபன் பண்ணி எந்த ஒரு ப்ரோக்ராம் எழுதணும் அப்படின்னாலும் ஓ அப்படிங்கிறது கன்ஃபார்மாக கொடுத்தாகணும். ஸோ அதே மாதிரி ஓவுக்கு அப்புறம் 4 digit ஏதோ ஒரு 4 digit நம்பர் வந்து ப்ரோக்ராம் நம்பர் வந்து நம்ம கொடுத்துக்கணும். அது எதுவாக இருக்கும், 2255 1234 5 சாரி 1234 5 6 அந்த மாதிரி உங்களுக்கு எந்த பேஜ் எந்த ஒரு நம்பர் இருக்குதோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. சில கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது 6 digit தான் கொடுக்கணும் அப்படிம்பாங்க. ஸோ அது எப்படி இருக்குதுன்னு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், அது எப்படினா கொடுக்கணும். ஸோ ஒரு மிஷினில் ப்ரோக்ராமில் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன், ஒரு சிஎன்சி மிஷினில் 0001லேருந்து 9999 கிட்டத்தட்ட 10,000 ப்ரோக்ராம் வரைக்கும் சேவ் பண்ணலாம் அப்படின்ட்டு, ஓகேங்களா? அதாவது ஒரு மிஷினில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 ப்ரோக்ராம் வரைக்கும் சேவ் பண்ணலாம். இந்த 0001லேருந்து 9999 அந்த மாதிரி ப்ரோக்ராம் நம்பர்கள் எதுவும் நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ நான் வந்து எக்ஸாம்பிள் 2354 ஏதோ ஒன்று கொடுக்குறேன், சரிங்களா? ஸோ இது தரவாக இருக்குதுங்க, ஏதோ ஒரு 4 digit நம்பர் வந்து கொடுத்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கங்க. இல்லை நீங்கள் நோட்டில் எழுதி பார்க்காம இந்த மாதிரி ஏதோ ஒரு 4 digit நம்பர் வந்து கொடுத்துருக்குங்க, சரிங்களா? ஸோ அடுத்தது இந்த எண்ட் ஆஃப் ஒவ்வொரு இதுக்குமே வந்து
இந்த சிம்பல் வந்து இரண்டா வரலாம் மேல புள்ளியும் கீழ இருக்குதுன்னா end of block அப்படின்னு ஓகேங்களா ஒவ்வொரு ஸ்டெப் ஒவ்வொரு இதுவும் ஒரு ஸ்டெப் தான் அதாவது ஒவ்வொரு ஸ்டெப் நம்ம ப்ரோக்ராம் முடியறதுக்கு அப்புறம் இந்த end of block வந்து கண்டிப்பா கொடுத்தாகணும் சரிங்களா சோ அதான் கொடுத்து வரேன் சோ அடுத்த ஸ்டெப் இப்போ ப்ரோக்ராம் வந்து எடுத்து ஓபன் பண்ணியாச்சு இந்த டயகிராம்காக நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க
சோ இப்ப ராபிட்னா என்னப்பா வேகம் ராபிட்னா வேகம் ஓகேங்களா சோ ராபிட் டிராவல்ஸ் நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் இப்போ இந்த சிஎன்சி மிஷின்ல பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே எல்லாமே பாத்தீங்கன்னா டைமிங் தான் அதாவது சைக்கிள் டைம் வந்து குறைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் வந்து நம்ம பண்ணணும் ஓகேங்களா சோ G00 தான் ராபிட் டிராவல்ஸ் ராபிட் டிராவல்ஸ்னா டூல் இப்போ வெளியே இருக்கு மிஷினோட எண்ட் பாயிண்ட்ல இருக்கு அதாவது G01 ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ல இருக்கு அங்க இருந்து நம்ம G01 லீனியர் இன்டர்போலேஷன் கோடு கொடுத்துட்டு மெதுவா ஃபீல்டுக்காக நம்ம பண்ணோம்னா என்ன ஆகும் இந்த சைக்கிள் டைம் எகிரிக்கும் அதனால எங்கிற இடத்துல நம்ம ராபிடா யூஸ் பண்ணணும் ஓகேவா அது வந்து கரெக்டா நம்ம வந்து ஐடியா பண்ணி தான் பண்ணணும் இப்போ டூலோட கார்னர் டீல் டூல் வந்து ஒரு கார்னர் பாயிண்ட் இருக்குது ஸோ அதை வந்து நம்ம ஜாபுக்கு இடிக்காத அளவுக்கு இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கு இப்போ இது வந்து இதோட ரா மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா 50 60 வச்சுக்கோங்க 60 பிளாக் ஒன்று இருக்கு அதுல இடிக்காத அளவுக்கு முன்னாடி தள்ளி வச்சுக்கலாமா வேகமா வந்து அதாவது டூல் எங்க இருக்குதுன்னா சர்வருன்னு ஜாப் கிட்ட வந்து இங்க நிற்கணும் ஸோ அதுக்கு ப்ரோக்ராம் பண்ணுவோம் என்னன்னா G00 ராபிட் டிராவல்ஸ் இப்போ எக்ஸ் எதோட வேல்யூ டயாமீட்டர் இப்போ டயாமீட்டர் கிட்டத்தட்ட ஒரு 50 வச்சுக்கோங்க X 55.0 அப்படின்னா வெளியில இருக்க மாட்டோம்ல சோ Z 5.0 இதுலயே வந்து கூலன்ட் ஆன் பண்ணிடுவோம் அதாவது G00 ராபிட் டிராவல்ஸ் டூல் வந்து வேகமா வந்து X 55 டயாமீட்டர் வெளி நிக்குது Z 5 நம்மளுக்கு இது வந்து Z 0 இதுதான் ஒரிஜின் பாயிண்ட் சோ Z 5 டூல் வந்து இந்த இடத்துல நிக்குது ஓகேங்களா வெளியே நிக்குது இந்த டயாமீட்டர் வெளியும் இந்த அவுட்டர்லயும் நிக்குது அதனால சோ இங்க இடிக்கல டூல் இருக்கும் G00 ராபிட் டிராவல்ஸ் X 55 Z 5 M 07 அப்படிங்கிறது ஹை பிரஷர் கூலன்ட் பம்ப் ஹை பிரஷர் கூலன்ட் பம்ப் ஓகேங்களா சோ நம்ம ராபிட் டிராவல்ஸ் பண்ணனும்னாச்சு டயாமீட்டர்லயும் லெந்த்லயும் வந்து டூல வந்து வேகமா பண்ணனும் நிறுத்தம் அந்த இடத்துல ஓகேங்களா நெக்ஸ்ட் அதே பிளாக்ல வந்து M 07 அப்படினா கூலன்ட் ஆன் பண்ணிரோம் சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருத்தர் கீழே கமெண்ட் பண்ணியிருக்காரு என்னன்னு பாத்தீங்கன்னா சார் நம்ம வந்து இப்போ ஜி கோர்ஸ் எம் கோர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 இருக்குது எல்லாமே வந்து நம்ம ஒரே ப்ரோக்ராம் யூஸ் பண்ணணுமா இல்ல வந்து வெவ்வேறு ப்ரோக்ராம் யூஸ் பண்ணணுமா இல்ல அது எப்படி பண்ணணும் அதை சொல்லுங்க அப்படின்னாங்க சோ நல்ல கேள்வி நாம வந்து ஜி கோர்ஸ் எம் கோர்ஸ் பத்தி தரவா ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்கோம் அதே மாதிரி டிராயிங்க்கு தகுந்த மாதிரி அந்த டூலுக்கு தகுந்த மாதிரி இல்லை அந்த மிஷினுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன கோர்ஸ் தேவையோ அதை மட்டும் எடுத்து ப்ரோக்ராம் பண்ணால் போதும் எல்லாமே நம்ம வந்து அதை போடணும் அப்படிங்கிறது கிடையாது ஸோ இப்போ நம்ம வந்து ஏன் போர்டு இருக்கு ஜி கோர்ட் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் மிஷினை என்னென்ன கண்ட்ரோல் பண்ணுது கூலண்ட் வேணும் ஜாவை வந்து சுத்தரிக்கணும் கூலண்ட் ஆன் பண்ணணும் அதே மாதிரி ரேபிடில் வரணும் ஜி கோர்ஸை பற்றி ஸோ அதே மாதிரி ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு இது வேணும் அந்த மாதிரி சிலது மட்டும் தான் கோரிக்கை எடுத்துக்கணும் ஸோ இது வந்து பேசிக் இது போக போக ஃபர்தராக வர வீடியோ இருக்கலாம் ஒவ்வொரு கூட எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இப்போ கூலண்ட் வரைக்கும் ஆன் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் G90 ஓகேங்களா G90
So G naught of linear interpolation. Linear interpolation is what we have to do. We have to do linear. The step turning is 0 running, we have to go to the near code, we have to go to the near code, we have to go to the near code. So straight line is either the world or the lame of the Gina Panama. So on the radius of the lana, Arthur of the lana. So in the way, this is my diagram, the chamber of the type of program, the tap of the type of program, the radius of the type of program, and the money videos of the other. So G90 is not a certain number, Gina Panama, linear interpolation. X 0.0, Z 0.0, feed to feed 0.2. So now you have to feed it. Okay, but the young for me now. Next, the absolute input. Next, the feed in the polar plant.
சோ இந்த ஸ்டெப் ஒரு நாலஞ்சு ஸ்டெப் இருக்கு இல்லையா, இத வந்து என்னென்ன ஆன் பண்ணமோ அதெல்லாம் வந்து மறுபடியும் ஆஃப் பண்ணணும், அதுதான் கடைசி ஸ்டெப். இப்போ ப்ரோக்ராம் எவ்வளவு முடிஞ்சு போச்சு, இதோட முடிஞ்சது ப்ரோக்ராம். இதுக்கப்புறம் என்னென்ன ஆன் பண்ணமோ அதெல்லாமே ஆஃப் பண்ணணும். இப்போ இடையில பாருங்க பாருங்க G00X55Z5M07 அப்படின்னு கொடுத்துருக்கோம், அது வந்து வரப்போ வேகமாக இருந்தது. அதே மாதிரி ப்ரோக்ராம் முடிஞ்சு டூல் வந்து வெளியே போகும் ரேப்பிடா. ஸோ அதே மாதிரி X55 அப்படின்னா டூல் வந்து வெளியே வந்துடும், Z5 டூல் நேராக இருந்தால் ரேப்பிடா வெளியே வந்துடும். M09 அப்படிங்கிறது கூலண்ட் ஆஃப் பண்ணும், இங்கே வந்து ஆன் பண்ணி இருக்கோம், இங்கே வந்து ஆஃப் பண்ணுறோம். ஓகேங்களா, கூலண்ட் வந்து ஆஃப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதே ஸ்டெப் தான் வீடியோ வந்து சப்போர்ட் பண்ணி என்னோட வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. ஸோ அடுத்த